வணக்கத்துடன் பெப்பரன்சார் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெறுகிறது. அந்த போரில் விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சிங்கள இராணுவம் கொன்றுவிட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு உடலை அவர்கள் கொண்டு காட்டினார்கள். உடனே சிங்கள இராணுவ வீரர்கள் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடினார்கள். இறந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள்தான் என சர்வதேசத்திற்கும் தெரிவிக்கப்பட்டது. மேதகு பிரபாகரன் அவர்கள்தான் இறந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவது எப்படி என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்பிய வேளையில், சிங்கள ஆட்சியாளர்கள் விடுதலை புலி இயக்கத்தில் அப்பொழுது செயல்பட்டு கொண்டிருந்த தயா மாஸ்டர் அவர்களையும், விடுதலை புலி இயக்கத்தில் அதற்கு முன்பு செயல்பட்டு கொண்டிருந்த கருணா அவர்களையும் அழைத்து வருகிறார்கள். இரண்டு பேரையும் அழைத்து வந்து இறந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள் தானா என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்கள் இருவருமே இறந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள்தான் என்று அறிவிக்கிறார்கள். சுமார் 30 தமிழீழம் வேண்டும் என்று போராட்ட களத்தில் நின்ற ஒரு இயக்கத்தின் தலைவரை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டோம் என்று சிங்கள ஆட்சியாளர்கள் அறிவித்தார்கள். அதோடு விடுதலை புலி இயக்கத்தின் செயல்பாடுகளும் மௌனிக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் சிங்கள ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த இயக்கம் அல்லது அவர்களால் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட அந்த இயக்கம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடான இயக்கம் என்கின்ற வரலாறு பின்பு பதிவாகி கொண்டே வந்தது. மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்துவிட்டார் என்கின்ற செய்தி ஒருபுறம் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில், மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்தியும் இன்னொரு புறம் வலுவான களத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருந்தன. அதன் அடிப்படையில் பலர் தேடல்களையும் நடத்தி கொண்டு இருந்தார்கள். இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் பல நெடுமாறன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்து மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற கருத்தை பதிவிட்டார். இது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதை குறித்து பல செய்திகள் தொடர்ச்சியாகவே ஓடிக்கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் இல்லை என்கின்ற இருவேறு பெற்ற கருத்துகள் இருக்கின்றன. எனவே உண்மை நிலையை நாம் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் சில பத்திரிகையாளர்கள் முயற்சிகளை எடுக்கிறார்கள். எனவே அந்த முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம், அதுபோல மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருந்தவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் போன்றவற்றிற்கு ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் பத்திரிகையாளர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறுதி நிலையை குறித்த கருத்துக்களை கேட்பதற்கு ஒரு கடிதத்தை அவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களிடம் கொடுக்கிறார்கள். மிதுன் ஜெயவர்த்தனா என்கின்ற பத்திரிகையாளர் 2022 அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அதாவது ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை ஆட்சியாளர்கள் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் இரண்டு பிரதான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, காட்டியது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் என்றால் அந்த உடல் மரபணு சோதனை செய்யப்பட்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி இறந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர்கள்தான் என்பதை நீங்கள் உறுதி செய்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் மரண சான்றிதழ் வழங்க வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் அவர் அந்த கடிதத்தில் வைத்து கொடுக்கிறார். இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அவர்கள் குறிப்பிட்ட கருத்து அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களால் இப்பொழுது சொல்ல முடியாது, அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயம் என்ற கருத்தை பதிவிட்டு விட்டார்கள். ஆயினும் அந்த மிதுன் ஜெயவர்த்தனா அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு அதற்கான வழிகளை கையில் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றன. இன்னொரு புறம் உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் குணாலன் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இன்னொரு கோணத்தில் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்தார் என்பதற்கான அதிகாரப்பூர்வமான சான்றிதழ்களை
நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அதுபோல ஏன் மரபணு சோதனைகள் செய்யப்படவில்லை என்கின்ற கேள்வியும் கேட்டு இராணுவத்திற்கு அவர்கள் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறார்கள். இராணுவமும் அதை குறித்து ஒரு தெளிவான கருத்தை பதிவிடவில்லை. இராணுவம் குறிப்பிட்ட கருத்து, நாங்கள் இறந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள்தான் என்பதை தயாபாஸ்டரும் கருணா அவர்களும் உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதுபோல அவருக்கு மரபணு சோதனை செய்யப்பட்டிருக்கிறதா செய்யப்படவில்லையா என்கின்ற விடயத்தை வெளியே சொல்ல முடியாது, அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்று இலங்கை ஆட்சியாளர்கள் எதை சொன்னார்களோ அதையே இலங்கையின் பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பும் அதையே அறிவிக்கின்றது. மேலும் அவர்கள் 4-5 பேர்களை அதனுடன் இணைத்துக் கொள்கின்றார்கள். மேதகு பிரபாகரன், மதிவதினி அவர்கள், சார்லஸ் அவர்கள், பாலச்சந்திரன் அவர்கள், துவாரக அவர்கள், பொட்டு அம்மான் அவர்கள், இவர்கள் 6 பேருடைய பெயர்களையும் மையப்படுத்தி இவர்கள் 6 பேருடைய இறப்பு சான்றிதழோ அல்லது இவர்கள் இறந்ததற்கான தகவலை மையப்படுத்திய மரபணு சோதனைகளை சார்ந்த அறிக்கைகளையோ எங்களால் வெளியிட முடியாது, அவைகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்று அறிவித்தார். எனவே இதை மையப்படுத்தி இந்த அரசாங்கம் எங்களுக்கு தெளிவாக இந்த தகவலை கொடுக்கவில்லை என்பதை வலியுறுத்தி மேல்முறையீடுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் பத்திரிகையாளர்கள். இப்பொழுது அவைகள் மேல்முறையீடில் இருக்கின்றன. இந்த சூழலில்தான் மேதகு பிரபாகரன் அவர்களில் உயிருடன் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஆதாரங்களையும் இதுவரை இலங்கை ஆட்சியாளர்கள் வெளியிடவில்லை என்பதை சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உருவானது. அப்படி என்றால் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய ஏதோ பல ரகசியங்களை இலங்கை ஆட்சியாளர்கள் மூடி மறைக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அப்படி விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுதும் இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான தெளிவான பதிலை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு, அல்லது அவை சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிவாகவே இருந்தது. தற்பொழுது பல சர்ச்சைகள் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி ஓடிக்கொண்டு இருக்கின்றன. ஒருபுறம் தொடர்ச்சியாகவே மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி பல தகவல்கள் வலுவடைந்து கொண்டே இருக்கின்றன. இன்னொரு புறம் மேதகு பிரபாகரன் அவர்கள் இல்லை, வீரமரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்திகளை மையப்படுத்திய தகவல்களும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. இலங்கை இராணுவத்தினர் தாங்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை அழித்திருந்தால் இத்தனாம் தேதி இரவு எங்களுடைய இந்த படைப்பிரிவு இந்த இடத்திலிருந்து மேதகு பிரபாகரன் அவர்களை தாக்கி அழித்தது, அதற்கான சூழல்கள் விகுவங்கள் இப்படி வகுக்கப்பட்டது என்கின்ற கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அவர்கள் அந்த கருத்துக்களை வெளியிடவில்லை. அதுபோல இறப்பு சான்றிதழை இதுவரை இலங்கை ஆட்சியாளர்கள் கொடுக்கவே இல்லை. பலமுறை கேள்விகள் கேட்கப்பட்டுவிட்டன, பலமுறை அதை குறித்த விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டன, பலர் இதை குறித்து விவாதிக்கவும் செய்துவிட்டார்கள். ஆனால் இதுவரை இறப்பு சான்றிதழை வழங்கவில்லை. ஒட்டுமொத்தமாக இலங்கை ஆட்சியாளர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய ஒரு விடயத்தை மிக தெளிவாகவே மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற கருத்து வலுவடைய தொடங்கியது. தற்பொழுது இலங்கை இராணுவம் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கான எந்த ஆதாரங்களையும் எங்களால் வெளியிட முடியாது என்றே கைவிரித்து விட்டது என்பது செய்தி. அப்படி என்றால் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த ஏதோ ஒரு உண்மையை இலங்கை ஆட்சியாளர்கள் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது. பலர் குறிப்பிடுகின்றது போல மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற கருத்து வலுவடையக்கூடிய ஒரு களத்தை இலங்கை ஆட்சியாளர்களே உருவாக்கி கொண்டு இருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடுதான் எழும்புகின்றன. காத்திருப்போம், இன்னும் தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.